மெய்ப்பொருளை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்லாதது எது? அதுதான் மெய். இப்போ இந்த மெய்யை எப்படி அறியது? சரி, இது மனித அறிவுக்கு எட்டுமா? இது மாற்றம் அடையதுதான். நம்ம காணுகின்ற பொருளை பாருங்கின்ற பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், ஆடு மாடு மற்ற ஜீவராசிகளும் உண்மைதான். ஆனால் ஏன் வீழ்ந்து போகிறது? வீழ்ந்து போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதை அறிந்து கொள்வதுதான் மெய்யுணர்வு அல்லது மெய்ப்பொருள். மெய் உணர்தல் என்பது மெய்ப்பொருள் அறிதல் தான். மெய்ப்பொருள் அறியாமல் மெய் உணர முடியாது. சரி, இந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்குது? தேனாக இருக்கும், மா பலா வாழையாக இருக்கும், நல்லா சுவைக்கும். அதே மெய்ப்பொருள் வேம்பாக இருக்கும், அதே மெய்ப்பொருள் கரும்பாக இருக்கும், அதே மெய்ப்பொருள் புணுகு பூனைக்கு நறுமணம் உள்ள சுக்கிலமாக இருக்கும். புணுகு பூனை புணுகு வந்து புணுகு பூனையுடைய விந்து சுக்கிலம். ஜவ்வாது பூனை ஒன்று இருக்குது, அது உலகத்திலே மிகப்பெரிய நறுமணம் உள்ளது ஜவ்வாது. அது ஒரு பூனையின் சுக்கிலந்தான். புணுகும் ஒரு பூனையின் சுக்கிலந்தான். என்ன விந்தை அது நறுமணம் உள்ளது. மற்ற ஜீவராசியோட சுக்கிலம் ஏன் நாறு? இந்த நாறுவதற்கு ஒரு பொய் காரணமாக மெய் காரணமா? நறுமணத்துக்கும் அதே மெய்ப்பொருள், நாறுவதற்கும் அதே மெய்ப்பொருள் அல்லது அது எல்ல இயற்கை. இப்படி வித்தியாசமான செயல்கள். ஒரு சில எட்டி மரம் இருக்கும், பயன்படாது. கள்ளி எட்டி தாவரத்திலே மிக தாழ்ந்தது அதுதான். தாவர வர்க்கத்திலேயே கள்ளியும் எட்டியும் பயன்படாது, யார் விரும்ப மாட்டார். அதே சமயத்தில் நீர்வாழ்ச்சந்தில் முதலை சுறா, கொடிய மிருகங்கள். நீர்வாழ்ச்சந்திலே கொடுமை உள்ளது அது. சரி, அந்த கொடுமை உள்ளதில் அது அது அந்த அது வந்து கொடுமை உள்ள இது சுறா மீன், அது சுறா முதலை அல்லது கள்ளி எட்டி, அதிலும் அந்த மெய்ப்பொருள் கலந்திருக்கு. அப்போ எங்கும் நீக்கணும் நிற்கின்ற பொருள் ஏன் வித்தியாசமாக காட்டுகிறது? சந்தன மரமாக காட்டுகிறது. சில மரம் அறுத்தால் நாறும், நாற்றம் உள்ள மரமாக இருக்கும். அது நறுமணம் உள்ள ரோஜாவாக இருக்கும், துர்நாற்றம் உள்ள வேறு வகையாக இருக்கும். பச்சையாக இருக்கும், பச்சையாக இருப்பது மருவு மறிக்கொழுந்து, மருவு மறிக்கொழுந்து கதிர்பச்சை, இதெல்லாம் பச்சையாக இருக்கும், நறுமணம் இருக்கும். பச்சையாக இருந்து நறுமணம் தரும், மலர்ந்து நறுமணை தரும். ஆனால் நீடிக்கின்றதா? இல்லை, இல்லை. ஒரு நெல்லுக்கு 100 நெல் வரலாம், 50 வரலாம், 60 வரலாம். ஆக 1:10 தோன்றுது, அழியுது. ஆனால் அது ஒன்று மட்டும் அழியாக இருக்குது. இப்போ நாம் இருக்கிறோம், நம்ம உள்ள வந்து மெய்ப்பொருள் இருக்குது. அது எப்படி இருக்குது? இரண்டரை கலந்திருக்கு. திருமந்திரத்தில் சொல்வார், உள்ளத்தொருவனை உள்ளுரும் ஜோதியை. உள்ளம் என்பது மனசு. உள்ளுரும் ஜோதினா உள்ளில் பொருந்துகின்ற ஒருதல் பொருந்துதல் சாருதல். உள்ளத்தொருவனை உள்ளுரும் ஜோதியை, உள்ளம் விட்டோ உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, உள்ளமும் தானும் உடன் இருக்கினும் உள்ளம் அவனை ஒருவறியாதே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.